தமிழ் ஸ்கொயர் பார்த்து கொண்டு இருக்கும் அனைத்து நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்சி காலேஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டதுங்க, அப்புறம் எப்போ பிரசிடென்சி காலேஜ் வந்து பிகாம்ல அட்மிஷன் ஓப்பன் பண்ணுறாங்க, கவுன்சிலிங் எப்போ வந்து விடுறாங்க, அதை பற்றி அப்டேட் எதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டிருந்தீங்க. நானும் இதுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், வெப்சைட்லேயும் பார்த்துட்டே இருந்தேன். ப்ளஸ் வந்து அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் கொஞ்சம் கேட்டுட்டு இருந்தேன், அங்கே இருக்கிற சீனியர்ஸ் எல்லாருக்கிட்டையுமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே கேட்டுகிட்டே இருந்தேன். அவங்களுக்குமே பெருசாக தெரியல எப்போன்னு. அதுக்கப்புறமே ரொம்ப நாள் வெயிட் பண்ணி அப்புறமா இன்றைக்கி பார்த்தா தான் இன்றைக்கி தான் புரிய வெப்சைட்டில் பார்த்தேன். அப்போ தான் வந்து கவுன்சிலிங் வந்து அங்கே அஃபிஷியலாக விட்டுருக்காங்க. ஸோ அதை நம்ம உடனே சொல்லிடலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. பார்த்திங்கன்னா எப்போ வந்து கவுன்சிலிங் பார்த்திங்கன்னா வந்து 10 மணிக்கு மார்னிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 5ஆம் தேதி பார்த்திங்கன்னா வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா, என்சிசி, இந்த எக்ஸ் ஆர்மி, எக்ஸ் சர்வீஸ் மேனோட சன்ஸ், இந்த மாதிரியான ஆளுங்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா வந்து, அப்புறமா இந்த பிகாமுக்கு இந்த ஒரு காது கேட்காம ஹியரிங் எபிலிட்டி உள்ளவங்க அந்தமாரி ஆளுங்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா 5ஆம் தேதி பார்த்திங்கன்னா வந்து கவுன்சிலிங் வந்து கொடுத்து முடிச்சிட்டாங்க. ஸோ வந்து 5ஆம் தேதி கவுன்சிலிங்கை கொடுத்துட்டு அவங்களுக்கு மார்க்லாம் பெருசாக இருக்காது, அவங்களுக்கு சின்ன சின்னமாக அதாவது ஓரளவு கம்மியாக இருந்தால் கூட அவங்களுக்கு பிரச்சனை இல்லாதாலும் அவங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஸோ அது வந்து முடிஞ்சிருச்சு, ஓகேங்களா, அதை விட்டுருங்க, அதை நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு வந்து இப்போ வந்து முக்கியமான கண்டென்ட்டுக்கு போன போகிறோம். 8ஆம் தேதி பார்த்திங்கன்னா அதாவது மண்டே பார்த்திங்கன்னா வந்து பிகாம் ஜென்ரல், பிகாம் சிஎஸ் பிஏ, பிஏ தமிழ் இங்கிலீஷ் இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா வந்து கவுன்சிலிங் நடத்துகிறாங்க. ஸோ அதுக்கு என்னென்ன கட் ஆஃப், எந்தெந்த என்னென்ன அந்த என்னென்ன கோர்ஸ்க்கு என்னென்ன கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் பார்த்திங்கன்னா எப்போ போகணும், என்னென்ன எடுத்துகிட்டு போகணும், இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு தரவாக பார்க்கலாம். எப்படி இருக்கும் கவுன்சிலிங் அங்கே போனால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன ரிக்வஸ்ட் இந்த குணாக்கிட்டேருந்து, நான் கொஞ்சம் கிரிக்கெட் கண்டென்ட் கொஞ்சம் போடலான் இருக்கேன். ஸோ வந்து அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், ஏற்கனவே பழைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரிக்கெட் கண்டெ தான் போடுவேன், அதுக்கு சரியாக போகலனால நான் சரி ஓகே இது நம்ம இது பண்ணலான்னு சொல்லிட்டு, பட் நான் திரும்பியும் கொஞ்சம் கிரிக்கெட் கண்டென்ட் போடுறேன், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், பழைய வீடியோஸை போய் பாருங்கள், அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் போடுறத. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் கண்டென்ட்டுக்குள்ளே. பிகாம் ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 380 இருக்கணுங்க, 400 கட் ஆஃப் கேட்டிருக்காங்க அகாடமிக்கு. அதாவது இந்த பிஸ்னஸ் மேக்ஸ் குரூப் எடுத்தாங்க, அதுக்கப்புறமேட்டு இந்த காமர்ஸ் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் குரூப் எடுத்தாங்க, இவங்களாம் பார்த்தீங்கன்னா 380 இருக்கணும் மார்க், 400 கட் ஆஃபு. இந்த ஒகேஷன் குரூப் எடுத்தவங்க பார்த்தீங்கன்னா வந்து 340 மார்க் இருக்கணும், 400. இதெல்லாம் கட் ஆஃப், ஓகேங்களா. இது வந்து 600 கிடையாது, 400 தான், 4 சப்ஜெக்ட் மெயின் சப்ஜெக்ட்டு. ஸோ நீங்கள் வந்து ப்ரோ இப்போ வந்து கவுன்சிலிங் போகணும்னு எப்படி ப்ரோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, கவுன்சிலிங் உள்ளே போன பிறகு உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா வந்து ஆடிட் ஒருத்த மாதிரி நடத்துவாங்க. அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து உங்களோட ஃபார்ம் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க, அதில் பார்த்திங்கன்னா 4 சப்ஜெக்ட் மெயின் சப்ஜெக்ட் உங்களோட பேர் எல்லாமே நீங்கள் எழுதிட்டு, உங்களோட 4 மெயின் சப்ஜெக்டோட மார்க்கை நீங்கள் எழுதிட்டு டோட்டல் வந்து நீங்கள் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட கொடுக்கணும். அதாவது 400 350 360 அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அதை எழுதி கொடுக்கணும். அப்போ வந்து உங்களுக்கு மார்க் எலிஜிபிலிட்டி இதுனா கொடுப்பாங்க, கூப்பிடுவாங்க. அப்படி மார்க் எலிஜிபிலிட்டி இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு கூட மாட்டாங்க, அவ்வளோதான், நீங்கள் வந்து அங்கே ரிஜெக்டட் மாதிரி ஆகிடுவீங்க. ஸோ ஓகேவா. அடுத்தது பிகாம் சிஎஸ் பார்த்திங்கன்னா வந்து 360 மார்க், 400 கேட்குறாங்க கட் ஆஃப், ஓகேங்களா. அடுத்தது பிஏ இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா பிஏ இங்கிலீஷும் அட்வான்ஸ்டு பிஏ அட்வான்ஸ் தமிழ் இது ரெண்டு, சாரி பிஏ தமிழும் அட்வான்ஸ் தமிழ் இது ரெண்டுத்துக்கும் பார்த்திங்கன்னா வந்து ஒரே இது தான், அதாவது ஒரே சப்ஜெக்ட் தான் பார்க்குறாங்க. தமிழில் பார்த்திங்கன்னா 100க்கு 95 மார்க் எடுத்துருக்கணும், அதாவது 95% நீங்கள் எடுத்துருக்கணும், அது கம்மியாக எடுத்தால் உங்களுக்கு மார்க் இது சீட்டு கிடையாது இதில். அதே மாதிரி பிஏ இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா 70 மார்க் எடுத்துருக்கணும், 100க்கு பிஏ இங்கிலீஷ் பொறுத்தவரைக்குமே. தமிழ் இங்கிலீஷ்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சப்ஜெக்ட் தான் பார்க்குறாங்க, அந்த ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சீட்டு கொடுத்துட்றாங்க. அடுத்தது இதே மாதிரி எல்லாத்துலேயுமே பிஏ ஹிந்தி, பிஏ உருது, பிஏ மலையாளம் இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா 70% தான் எடுத்துருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்குது, ரெஸ்பெக்டட் சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா மார்க் வந்துருக்குது. அந்த ஒரு சப்ஜெக்ட் தான் இப்போ நான் பிஏ இங்கிலீஷ் அந்தமாதிரி எடுக்க போகிறேன்னா நீங்கள் இங்கிலீஷில் நல்ல மார்க் இருந்தாலும் கண்டிப்பாக கிடச்சிடும், பிஏ தமிழ் தமிழ் நல்ல மார்க் எடுத்தனாலே கிடச்சிடும். பட் இந்த பிகாமுக்கெலாம் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் 4 சப்ஜெக்ட்லேயுமே நல்லா ஸ்கோர் பண்ணிவிட்டு உங்கள் கட் ஆஃப் பார்த்திங்கன்னா நல்ல கட் ஆஃபாக இருந்தால் தான் உங்களுக்கு பிகாம் கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா வந்து பிஎஸ்சிக்கு அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஓகே, நம்ம ஒரு வீடியோவில் எல்லாத்துக்கும் இப்போ எல்லாமே என்னத்த போடுதுன்னு சொல்லிட்டு தான் பார்த்திங்கன்னா பிகாம் இந்த வீடியோ. பிஎஸ்சிக்கெலாம் நான் தனியாக இன்னொரு வீடியோ நான் இப்போ உடனே போடுறேன், ஓகேங்களா, தனியாக வந்து பிஎஸ்சிக்கெலாம் நான் போடுறேன். ஸோ அது நீங்கள் பாருங்கள். ஸோ இதுதான் இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ நம்மளுக்கு அதான் அண்ணன் சொல்ல மறந்துட்டேன், இப்போ போகும்போது என்ன எடுத்துகிட்டு போனோன்னு பார்த்திங்கன்னா வந்து அதான் அங்கே போகும்போது உங்கள் ஒரிஜினல் டிசி, 10th, 11th, 12th மார்க் ஷீட்ஸ் ஒரிஜினலு, ஆதார் கார்டு ஒரிஜினல், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஒரிஜினல், ரேஷன் கார்டு ஒரிஜினல் இல்லைனா ஸ்மார்ட் கார்டு ஒரிஜினல் இதெல்லாமே எடுத்துகிட்டு போங்க. அப்ளிகேஷன் எடுத்துகிட்டு போங்க. போகும்போது மறக்காமல் பென் எடுத்துகிட்டு போயிடுங்க.
அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து அதான் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 எடுத்துகிட்டு போயிடுங்க. அது போட்டு 2 to 3000 எடுத்துகிட்டு போயிடுங்க. ஏன்னா சம்திங் ஃபீஸு கம்மி தான், ஒரு 1000-1250 அந்த மாதிரி தான் இருக்கும், ரொம்ப இருக்காது. ஓகேங்களா? இப்போ வந்து அதுதான், இப்போ வந்து காப்பீஸ் எடுத்துகிட்டு போயிடுங்க. எல்லாத்துலேயுமே வந்து இந்த மார்க் ஷீட்ஸ்லாம் 5 காப்பீஸு, ஆதார் கார்டு 5 காப்பி, அப்புறம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போயிடுங்க. உங்களோட ஃபோட்டோ அது வந்து ஒரு 5 காப்பி எடுத்துகிட்டு போங்க. ஃபோட்டோ வந்து ஒரு 5 காப்பீஸு, அப்ளிகேஷன் ஒரு 2-3 காப்பி எடுத்துகிட்டு போங்க. எல்லாமே மோஸ்ட்லி எல்லாமே ஒரு 5-5 காப்பீஸ் எடுத்துகிட்டு போயிடுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்க கேட்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களோட டிசி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கிட்டு உங்களை ஒரு மாதிரி ஒரு ஸ்லிப் மாதிரி கொடுத்துரு, ஃபீஸ் பே பண்ண சொல்கிறாங்க. அவ்வளோதான், ஒரு பிரசிடென்சி காலேஜோ நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஆகிடுறீங்க. ஸோ இவ்வளோ தான், சிம்பிளாக தான் இருக்கும் கவுன்சிலிங். நல்ல மார்க் இருந்தால் உங்களுக்கு உடனே கிடைக்கும், மார்க் இல்லைன்னா அடுத்தடுத்த கவுன்சிலிங் மாதிரி வரும். அது வருதான் என்னன்னு சரியாக தெரியல, அதை நான் எனக்கு நம்மளுக்கு அப்டேட் வந்தால் தான் தெரியும். நான் வந்து அப்டேட் வந்தால் சொல்கிறேன். ஸோ இதான் இன்னைக்கான வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு தமிழ் ஸ்கிரீன் அண்ட் தென் பை ஃப்ரம் குணாலேஜ் அலைகத்தா காலேஜில் ஃபென்ஜா பண்ணுங்கள். சேஸ் காய்ஸ்.